எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அப்புக்குட்டி பேசுகிறேன். தென்னமலர் நேரு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் முடிஞ்சு போச்சே. 2018 சூப்பர். உண்மையாகவே வந்து நிறைய போராட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு படங்களும் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எல்லா படங்களும் வந்து பண்ணி ஒரு பேங்கில் போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த 2019 எல்லாமே ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ரூட்டு படத்தில் வந்துட்டு அப்போ எல்லா படமும் ரூட்டும் மறக்க முடியாத படம் தான். எனக்கு இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு ரோல், அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு இருக்கக்கூடிய பாசம் அன்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரோல் இது. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து எனக்கு அந்த கேரக்டராக பார்க்கும்போது செம கேரக்டர். ஒரு புது டைரக்டர் மணிகண்டன் கூட ஒர்க் பண்ணாலும் அவரே கேமராமேனாக பண்ணியிருக்காரு. சூப்பர். உண்மையாகவே அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரோலாக இருந்தது. அடுத்தது வாழ்க விவசாயி ஹீரோவாக ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு படம் வந்து பண்ணியிருக்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுமாதிரி வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2, வல்லவனுக்கு வல்லவன், வைரி, இப்படி நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். குஸ்கா அப்படி நிறைய போயிட்டுருக்கு. அக்கா நீங்கள் இது வந்து எங்கள் டைரக்டர் குருநாதருக்கு நான் வந்து என்ன பேர் சொல்வேன், நான் சொல்லப்போனால் எல்லாருமே எனக்கு அழகர்சாமி குரு தான் அந்த ரோல் வந்து எல்லாருமே பயங்கரமாக சொல்கிறாங்க. வெண்ணிலா கபடி கூட ஒரு காமெடி ரோலாக இருந்தால் கூட அந்த அழகர்சாமியின் குதிரை ரோல் வந்து நிறைய மறக்க முடியாத ஒரு ரோலாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் ஃபஸ்ட். அப்புறம் சுந்தரபாண்டியன் உங்களுக்கு சொல்ல வேணாம், வில்லேஜ் பக்கம் முதற்கொண்டு எல்லோரும் அந்த ரோல் மறக்காமல் இருக்காங்க. அந்த கேரக்டர் ஒரு சிம்பத்தியான ஒரு கேரக்டர், ரொம்ப மறக்க முடியாத ரோல். இப்படி நிறைய படம் இருக்குது, வீரம் இருக்குது, வேதாளம் இருக்குது. இப்படி என்ன மாட்டி விட பார்க்குறீங்களா நீங்கள்? இப்போ உங்கள் கூட சமகாலத்தில் வந்து உங்கள் கூட வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா? நல்ல விஷயம் தானே. எல்லாருமே இப்போ வந்து சூரி சார் வந்து நல்லா பிஸியாக இருக்காரு, ஹாப்பி. இப்போ வந்து யோகி பாபு இன்றைக்கி வர்றாரு, அவரும் நல்லா பிஸியாக இருக்காரு. இப்போ நானும் பிஸியாக இருக்கிறேன். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் வர்றது நல்லது தான். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நடிகராக வந்திருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல, அது நல்ல விஷயம் தானே. இப்போ எனக்கான விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் காமெடி ட்ராக்ல பயணிக்கணும் இருக்கீங்களா, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பயணிக்கணும்? எல்லாம் காமெடிங்கிறது ஒரு அதுவும் ஒரு கேரக்டர் தான், கேரக்டருங்கிறதும் அதுவும் ஒரு கேரக்டர் தான். இதில் வந்து பிரித்து நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஹீரோங்கிறதே ஒரு ஃபுல், ஒவ்வொரு நடிகருமே வந்து ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு காமெடி ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க, ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த கதையில் என்னென்ன நமக்கு இம்பார்ட்டன் கொடுக்குற, அப்போக்கூடி நல்ல மரியாதை இருக்குது, ஹீரோவாகி ரெண்டு படம் ஓடிச்சுன்னா திரும்ப நான் ஹீரோவாக நடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் காமெடினாவும் போயிட்டுருக்கேன், அப்படி மாறி மாறி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சில பேர் கூப்பிடாமல் கூட இருக்கலாம். குடுப்புட்ட படத்துக்கு நான் கண்டிப்பாக நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணியிருக்கேன். அஜித் சார் உங்களே விரும்பி ஃபோட்டோ எடுத்த கதையெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். அஜித் சார் கூட உங்களுக்கு ரொம்ப பிரமிச்ச விஷயம், அவர் கூட பழகின விஷயம் சொல்லுங்கள். ரொம்ப பிரமிப்பு அப்படின்னா என்ன சொல்கிறது, அவர் பர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து எப்போ எப்படி பண்ணுவார்னு தெரியவே தெரியாது. நல்ல நடிப்பு, உண்மையாக இந்த அந்த திறமை இல்லைன்னா அஜித் சார் இவ்வளோ காலங்களில் கண்டிப்பாக வந்து ஒரு சினிமாவில் ஸ்டாண்டாக நின்றுக்க முடியாது. எல்லா ஆக்டருக்குமே இப்போ வேதாளத்துலேயும் அவருடைய நடிப்பு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும், வீரத்தில் ரொம்ப சேஞ்சஸ். இப்போ அடுத்து கண்டிப்பாக விஸ்வாசத்துலேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் மத்தியிலே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு ஒன்றே ஒன்று எனக்கு என்னென்னா, அந்த படத்தில் நடிக்கலைங்கிற ஒரு சின்ன வருத்தம் சிவா சாருக்கிட்டே நான் வந்து விரும்பி கேட்டுக்கிறேன், சார் அடுத்த படங்களையும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. உண்மையாகவே வந்து ஒரு மாஸ் படத்தில் நடிக்கும்போது ஒரு பெரிய ஹாப்பி இருக்குது எல்லாத்துக்குமே. செட்டில் எப்படி பழகுவார் ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ரொம்ப அவருக்கு ரொம்ப அவரை வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிரமிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காது, அவ்வளோதான். அது நல்ல விஷயம்தான். சரி, இப்போ நிறைய டைரக்டர் வந்து காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் ஹீரோ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சந்தானம் ஆரம்பிச்சு ஸ்ரோதா ஆரம்பிச்சு எல்லா ஹீரோ, இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன இருக்குது? இது வர்ற வாய்ப்பை தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து நான் என்ன வேணும்னு யாரையும் போய் ப்ரொடியூசரை போய் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் நானாக கேட்குறது கிடையாது. அவங்களா வர்றாங்க அப்படிங்கிறப்ப அப்போ நம்மளை தேடி வர்றாங்க. இதை டிசைட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் குருநாதர் வந்து என்ன ஹீரோ ஆக்குனார், நான் கேட்கல, அவர் ஆக்குனார், நான் ஆக்கப்பட்டேன். மற்றவங்க அது அவங்கவுங்க விருப்பம் தான், நான் சொன்னல. எல்லா கேரக்டர் தான் ஹீரோ ஆகுது, அது ஏற்றுக்கிட்டால் அந்த படம் ஹிட்டு, ஏற்றுக்கலாம் காலி, அவ்வளோதான். இனிமேல் விசேஷங்கள் முக்கியமான இடத்துக்கு போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா சினிமாவில் ட்ரெஸ் வித்தியாசமாக பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம கல்ச்சரை விட்டுற வேணாமே அப்படின்னு தான். இப்போ வரப்போகிற படங்கள் எப்படி, எந்த இயக்குநர்கள் யாரெல்லாம் படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வாழ்க விவசாயி, வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2. வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2 வந்து சுசீந்திரனுடைய சித்தப்பா பண்ணியிருக்காரு, சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு.
பால்கோ விசாய் பொன்னி மோகன் அப்படின்னு புது டைரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக என்னென்னா ஒரு விவசாயியுடைய கஷ்டம் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக சொல்லக்கூடிய ஒரு படம். வசந்தரா கீரவணி கூட பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹைட்டு தான் பிரச்சனை இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சிட்டேன். ஏன் இருக்கக்கூடாது? இந்த புது வருஷம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். எல்லோரும் விரும்புகிறது தான். மனிதனாக பிறந்துட்டு எல்லாருக்குமே வந்து நீங்கள் துக்கப்படுறியானு யார்ட்டே கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வேணாம்னு தான் சொல்லுவோம். 2018 உங்களுக்கு எவ்வளோ துக்கங்கள் இருந்தாலும் அதை தூக்கி போட்டு 2019 வந்து எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுவோன்னு கிடையாது, மகிழ்ச்சியாகவே இருங்கன்னு வாழ்த்துறேன். நன்றி. தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தமிழ் புத்தாண்டு அடுத்து வருது, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. எல்லோரும் இந்த ஹாப்பி நியூ இயரை என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. துக்கங்கிறது இன்றைக்கி வரும், நாளைக்கு இருக்காது. அதனால் வந்து நம்ம இன்பத்து நோக்கி போவோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரையும் சந்தித்து நான் பேசுனதில். நன்றி, தேங்க்யூ.